எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாசிகா அஷ்டகத்தில் மூணாவது ஸ்லோகம். அகண்டமாதி புருஷம் கண்டீரவமுபரி குண்டி தாராதிம் வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே. அகண்டமாதி புருஷம் கண்டீரவமுபரி குண்டி தாராதிம் வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே. உபாசே, உபாசிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் உபாசே, உபாசிக்கிறேன். யாரை உபாசிக்கிறேன்? ஆகண்டமாதி புருஷம், திருவடி முதல் கழுத்து வரை ஆதி புருஷம், ஸ்வஸ்வரூபம் முதன்மையான புருஷன், உபரி கழுத்துக்கு மேலே குண்டிதாராதிம் சத்ருக்களெல்லாம் நிரசனம் பண்ண கண்டீரவம் அந்த சிம்மமாயும், வேகோபகண்ட சங்காத் வேகவதி நதியினுடைய சமீப சம்பந்தத்தில், விமுக்த வைகுண்ட தனக்கு வைகுண்ட லோகம்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தையே விட்டவரான, பகுமதியும் விட்டவரான நிருசிம்மனை உபாசே, நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய மேலிருந்த வாணியான அர்த்தம். இது ஒருவனுடைய பிரார்த்தனை அன்றிக்கே எழுந்தருளியிருக்கும் இருப்பு. சரி, அதுக்கு என்ன காரணம்ன்றத சொல்கிறார் இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயத்தை பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணுறார். ஆகண்ட மாதி புருஷம், ஆழ்வார் சொல்லும்பொழுது நரங்கலந்த சிங்கமாயின்னு சொன்னார். இந்த விவரத்தை நிருசிம்மன் அனைகாந்தவாதம், அந்த அனைகாந்தவாதம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த ஜினன்றவன், அந்த நிருசிம்மன் எப்படி இருக்கா அப்படின்னா, அனைகாந்தம் ஜெகத் சர்வம் ஹேரம்ப நரசிம்மவத்து அப்படின்னா, இந்த ஜெகத் சர்வம் எப்படி இருக்குன்னா நிருசிம்மனாவே காட்சி தரதான். அப்படி ஆகண்ட மாதி புருஷம், கழுத்து அதாவது திருவடியிலேருந்து ஆரம்பித்து கழுத்து பர்யந்தம், ஏன்னா சிம்மம்சம் மனுஷ்யாம்சம் இல்லையா, இதுக்கு ஸ்தான பேதம் வேணும், ரெண்டும் கலந்தது தான் இல்லையா. ஆழ்வார் சொல்லிட்டார் நரங்கலந்த சிங்கமாயின்னு. எது பர்யந்தம் சிங்கம், எது பர்யந்தம் பின்னாடி வரும் காலங்களில் மாறுதல் ஏற்பட்டுறக்கூடாது இல்லையா, தலை மனுஷனாகவும் உடம்பெல்லாம் சிங்கமாயின்னு சொல்லிட்டான்னா ஏடா உடம்பா. அதனால் சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் ஆகண்ட மாதி புருஷம் நரங்கலந்த சிங்கமாய், சிம்மாம்சம் மனுஷ்யாம்சம் ரெண்டுத்துக்கும் ஸ்தான பேதம் வைக்கணும். அதனால்தான் அனைகாந்தவாதத்துக்கு சுத்தமாக அவகாசமே இல்லாமல் போயிடுதான். இப்போ கழுத்துல திருவடியிலேருந்து கழுத்து பர்யந்தம் மனுஷ அவதாரம், கழுத்துக்கு மேலே சிம்ம அவதாரம். இப்படி ஆகண்ட மாதி புருஷம் கண்டீரவம் உபரி குண்டிதாராதி, கண்டீரவம் அந்த சிம்மத்தினுடைய கர்ஜனை ரொம்ப பிரசித்தம் இல்லையா, கழுத்து வரைக்கும் ஆதி புருஷனுடைய ஸ்வயம் ரூபம், பரவாசுதேவனுடைய ஸ்வயம் ரூபம், கழுத்துக்கு மேலே சத்ருக்களை தன்னுடைய தோற்றத்தினாலேயே நாசம் செய்விக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சிம்ம ரூபம், அதுதான் கண்டீரவம். கண்டத்தை கொண்டு பிரபலமான ஒலி எழுப்பக்கூடிய விலங்கு எதுன்னா சிங்கம்தான். அதனுடைய கர்ஜனை அவ்வளவு பிரசித்தம். அதனால தான் பெரியவா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணா, அந்த சிம்மம் எங்கே இருக்குது அப்படின்னா வேகவதி நதி பிராந்த சேர்க்கையினால். ஏன்னா வேகவதி, இது ஒரு தனி கதை, அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம். வேகவதியே ரொம்ப கர்ஜனை பண்ணிட்டு ஓடி வரா இல்லையா சரஸ்வதி, அவள் பிரிஞ்சு போகிறது தான் வேகவதி நதி அங்கேருந்து. அப்படி அந்த வேகவதியே ரொம்ப சத்தத்தோடு இருக்குது, அதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு சக்தி வேணும் இல்லையா. அப்போது இவனுடைய கர்ஜனை, இந்த கர்ஜனையினால் வேகவதி அந்தர்வாகினியாக போயிட்டா இவருடைய இந்த திவ்ய தேசத்தில். அதுதான் இந்த இடத்துல காமிச்சார் சுவாமி தேசிகன். கண்டீரவம் உபரி குண்டிதாராதிம் இல்லையா, வேகவதியினுடைய சேர்க்கையினால இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல வேகவதியினுடைய சேர்க்கை ஏற்பட்டபடியினால, அவருடைய சமீபத்தில் இந்த திவ்யதேசம் இருக்கிறபடியினால, விமுக்த வைகுண்ட பகுமதியும் வைகுண்டத்தையே இதில் இவள் இந்த திவ்யதேசத்தில் ஏற்பட்ட ஒரு பற்றுனால எம்பெருமான்
வைகுண்டத்து மேல இருக்கக்கூடிய பற்ற கூட அப்படியே மறந்து போயிட்டானா? ஆகண்ட மாதி புருஷம், வெறும் மனுஷன்தான் ரிசிம்மன்னு சொல்லக்கூடாது இல்லையா? கழுத்துக்கு மேல சிம்மம், குண்டித்த ஆராதிம், குண்டித்தன் அப்படின்னா குண்டித்தகா வெல்லப்பட்ட, அராதி அப்படின்னா சத்ருஜனம், சத்ருக்களை வெல்லப்பட்ட அந்த திருமுகத்தை உடையவன், சத்ருக்களை வென்ற அந்த திருமுகத்தை உடையவன் அர்த்தம். இப்படி நிருசிம்ம வடிவத்தை சுவாமி எம்பெருமான் இந்த ஸ்லோக சுவாமி தேசிகன் எம்பெருமான் இப்படி சேவிக்கிறார். ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவோபரி குண்டிதாராதிம் வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே. இதனுடைய மேல் அர்த்தங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.